மக்களே, இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஒரு வேணாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரிங்க, வேறு மாதிரி அது இதுலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் சரிங்களா. எத்தனை கில் எடுத்திருக்கேன், கேம் பிளே எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள் சரிங்களா. இந்த ரவுண்டு இந்த மேட்ச்சில் வந்துட்டு ரொம்ப பயங்க, ஐயோ அது சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், மறுபடியும் அதே வாய்ஸ் வருதுங்க. சரி ஓகே விடுங்க, எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்போ கிடைக்கிற லூட்லாம் அடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இனிமே இறங்குவானு தெரிஞ்சு தான் இங்கே இறங்குனதே சரிங்களா. ஒன்லி அட்டாக்கிங் நோ சர்வே அப்படின்ற மாதிரி இறங்கிட்டு இப்போ ரெண்டு கில்லு வந்துட்டு சூப்பராக எடுப்பேன். இப்போ இங்கே ஒரு இனி உருவாப்பில் அது என்ன பண்ண பொறுக்க அப்படியே லைட்டாக அப்படி அழித்து பிடிச்சி கில் எடுத்துட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு இனிமே பார்ப்பில் அவரையும் எப்படி அழித்து பிடிச்சிருவேன். அழித்து பிடிச்சிட்டு சரி நாக்கானவங்களாம் கில் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா, வேறங்க எனிமி இருக்காங்களா நான் தேடுவேன், ரெகுலராக தான் பண்ணுவேன் சரிங்களா. இப்போ இதே மாதிரி தேடிக்கிட்டே இருப்பேங்க. இப்போ அங்கே ஒரு எனிமி வந்து டக்கு 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 இந்த இடத்துல மட்டும் என் டீம்மேட் மொத்த பேரும் நாக்காயிடுவானுங்க, கில்லாக ஆகிடுவானுங்க. அடாப்பாவீங்களா ஏடா, அப்போ நான் மட்டும் இங்கே போடுற, இப்போ நான் செத்துட்டுனா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். இங்கே இங்கே என் டீம்மேட் ஒருத்தர் நாக்கு வச்சு கில் எடுத்துட்டு பார்த்தீங்களா, இப்போ அவனோட போவாங்க. அது அங்கே வந்து ரெண்டு பேரும் இருப்பானுங்க, அதை ஒருத்தர் மான்கிற தேவையில் பண்ணுவோம் போகிறீங்க. ஐயோ கொஞ்சம் நேரத்தில் என்ன சாகசிச்சிருக்கும், சரி செத்துட்டுனா நினச்சேன் நான் கொஞ்சம் நேரத்தில், இந்த இந்த இடத்துல நான் நாக்காயிட்டானா ஐயோ கெங்க இது எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். அவன் ஐத்திராங்க பிடிப்பேன், எப்போ இந்த பக்கம் வந்துருச்சு சரி ஏறி என்ன பண்ணுவேன், மறுபடியும் ஐத்தி பிடிப்பேன். மேலே பட பயப்பில் எங்கேனா ஒரு ப்ளட் வாங்குறேடா ரெடி, நானும் ஏதோ ஒரு கில்லு எப்போனா ஒரு இடத்துல ஒரு என்ன சொல்லுது கில் எடுக்கிறேன், அது கூட வாங்காமல் இது பண்ணுறான் பேர். சரி ஓகே விடுங்க, அவர் தைரியமாக வெளியே உருவாப்பில் ஏண்டா டேய் நேடுக்கு பிறந்தவனே சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அப்படி பின்னாடி ரேங்க் சுற்றி போயிருக்கலாம்னு பார்ப்பேன். அவன் என்னை பார்த்துட்டான்னு எப்பயும் இங்கே பைப்பில் வெயிட் பண்ணியிருக்கு, நல்ல வேலை அழுத்து அழுத்துன்னு அழுத்தி எப்படி வந்து அவன் ஐடி பிடிச்சிட்டேன். இப்போ ஐடி பிடிச்சிட்டு பார்க்குறேன் என் டீம் மட்டும் மொத்தம் எப்போ செத்துருக்குறானுங்க, அவட பைத்திக்கார பசங்களே. சரி ஓகே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரி ரினியூ பண்ணலாம் தாங்க போவேன். அதுக்குள்ளே இங்கே ஒரு இனிமை வந்துடுவாப்பில், இப்போ அவன் அடிக்கலான்னு பார்த்தா இந்த பய புள்ள, இப்போ இவனை மட்டும் நான் எவ்வளோ நேரம் தேடி தேடி அடிக்க போகிறேன் மட்டும் பாருங்களேன். பய புள்ள இது பாருங்கள் இந்த பக்கம் ஓடுதா, சரி இந்த பக்கம் ஓடுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவனுக்கு கில், ஐயோ முன்னூற்று மேலே பிள்ளைங்க பய புள்ள டே 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 செத்துப்போம், ஐயோ லாக் பண்ணிட்டான்னு இப்போ அவனை எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி வரலான்னு சொல்லிட்டு சுற்றின்னு வருவாங்க. சரி அந்த பக்கம் எப்படி இருப்பான் அவன் அடிக்கலான்னு சொல்லிட்டாங்க சுற்றின்னு போவேன், போய் பார்த்தா அந்த பக்கமே இருக்க மாட்டான். எங்கடா இவன் இவ்வளோ மான்கரத்தை வேலை பண்ணுறானே, இவன் சரியான ஒரு மா ஒரு என்ன சொல்கிறது ரன்னிங்க்கு பிறந்தவனாக இருப்பான் பொழுது. சரி இவனை சரி நம்ம அதுக்குள்ளே ஒரு ஒரு டீம்மேட்டை வந்து இவனை ஒருத்தனை தூக்கி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சி நான் போவேன். பார்த்தா அது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்களா இல்லையா, டேய் யார் கோமாளிக்கான் அப்படி நினச்சிட்டு ஒரே ஒரு எனிமை மட்டும் என்ன செய்யும் எனிமெட்டனே தப்பு தப்பாக சொல்கிறேன் சரி விடுங்க. அதான் டீம்மேட்டு என்ன பண்ணுவேன் தூக்கி விட்டுட்டு இப்போ அவனை தேடி போவேன். பையன் பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியல, இந்த படிங்க மறுபடியும் இந்த பக்கம் வந்தானே இந்த பக்கம் ஓடுதா, டேய் ஏண்டா சோனமுத்தா அதோ வரண்டா ராஜா சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், இந்த பக்கம் தான் ஊருன்னு தெரியும் அதனால தான் இந்த பக்கம் வந்தது, ஐட்டு பிடிச்சிட்டு அமௌண்ட் போட்டுருக்கலாம் சரி வேணா விடுங்க பையன் பிள்ளை கில் எடுத்துருவேன் சொல்லிட்டு கில் எடுத்துருவேன். கில் எடுத்துட்டு இப்போ தூக்கி கொட்டம் பாருங்க அந்த மூதவி செத்துடுவோம். ஏய் ஏண்டா அப்படிலாம் பண்ணுறீங்க நினச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா, இப்போ போயிட்டு ஒரு குளோவல் ஒன்று போட்டு டீம்மேட்டு மொத்த டீமே என்ன பண்ணுவோம்னா தூக்கி விட்டுருவேன் சரிங்களா. தூக்கி விட்டு இந்த பக்கம் ஏர்ட்ராப் இருக்கும், அந்த ஏர்ட்ராப் பண்ணுற ஒரு எனிமி இருப்பாப்பில் அவர் என்ன பண்ணுவேன் புரியுமே பின்னாடியே போட்டு என்ன பண்ணுவேன் ஐட்டு பிடிச்சிருவேன். ஐட்டு பிடிச்சிட்டு என்ன பண்ணுவேன்னா கில் எடுத்துருவேன். பயபுலிக்கு நான் எங்கேருந்து சுடுறேன்னு தெரியல போலுக்கு, ஒருவேளை அந்த இது போட்டு இருக்கணும். ஆமாங்க அது அது பேர் கூட பேரே மறந்துட்டேனே, ஐயோ ஆ சப்ரேசர் அது போட்டிருப்பேன் அது போட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் எங்கேருந்து சுடுறேன்னு உனக்கு தெரியல சரிங்களா. இப்போ மறுபடியும் பீக் உள்ளே வந்தால் இங்கே ஒரு எனிமி, ஏடா இங்கே இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னு வச்சிக்கலேன், பீக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அதே ஐயோ ஏடா இவன் கொஞ்ச நேரத்தில் சாகசிருப்பாங்க, டே யாரா இவன் கோமாளி, சரி ஓகே இருங்க கொஞ்சம் போய் எப்படி மெடிக்கல் சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் இல்லையா. நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பண்டா நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு நீங்கள் திட்டினீங்கன்னா சொல்கிறதையும் கேளுங்க சரிங்களா. இப்போ பாருங்க ஒரு நாக்கு வச்சுட்டுனா இப்போ இந்த இடத்துல இப்போ இப்போ இவன் அடி நான் தாங்க போவேன் போறா, இங்கே கீழே ஒரு எனிமி இருக்கும் நான் கவனிக்கவே இல்லை, ஸ்கோப் ஆன் பண்ணி அடி சொல்ல தான் என்ன பண்ணுவேன் அவனை வந்து நான் பார்ப்பேன். இதோ பாருங்க அந்த வீட்டு பின்னாடி அடி யாரும் இவன் நான் கவனிக்கவில்லை சுட்டு என்ன பண்ணுவான் நைட்டு பிடிச்சா செத்து பிடிச்ச அவ்வளோதான் அந்த பவர் எதுக்கு அந்த பவர். இப்போ அந்த இவனுடைய நிலைமையை பாருங்களேன் சரிங்களா. இப்போ குழல் போட்டால் அவன் டீம் மட்டும் அறிஞ்சு பண்ணிருக்கலாம் சரி விடுங்க. பின்னாடி இருந்து இப்போ என்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது இப்போ ஒன்று நச்சுது பார்த்தீங்களா, அது இந்த பக்கம் தான் சுற்றின்னு இருக்குது. சரி அதனால என்ன பண்ணுவேன் நான் இந்த பக்கம் போயிட்டு அவன் அடியில் இருந்தாங்க பார்ப்பேன், அது நீட்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்குள்ளே போமா பின்னாடி நான் அடிச்சுட்டு நீ எப்படா ஓடலாம் சரிங்களா. அதனால் என்ன பண்ணுவேன் ஏறி பொறுக்க சார் மூலையில் முட்டை விட்டுங்கிறீங்களா, ஆ செத்துருங்க ஏன்டா மூலையில் போய் முட்டை விட்றியே அது இருக்கா அவனுக்கு இவன் முட்டை விடுவானோ
சரி ஓகே, அது நம்ம முட்டை பற்றிலாம் பேசணும். இதுதான் வந்து கடைசியாக வந்துட்டு என்ன சொல்கிறது, என்னை உயிரோட பார்க்க போகிற ஒரு நேரம், ஒரு தருணம் அப்படின்றத நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். எடிட்லாம் சுற்றிட்டு கீழே ஏறனா இங்கே குளோவல் பின்னாடி ஒருத்தன் அடிச்சுன்னு இருக்கான், ரொம்ப நேரமாக குளோவல் உடச்சின்னு இருக்கிறான் சரிங்களா. சரி கீழே இறங்கிட்டு அடிச்சிடலாம் தாங்க பார்ப்பேன். தரமாக வந்து எட்டு வந்துடுங்க, நான் வந்துட்டு இந்த தரமாக எட்டு வந்துடும் நைட்டு பிடிச்சிச்சிங்க. அந்த பவருக்கு ஒரு எனிமி நான் என்ன சொல்லணும், அதே திருப்பி எனக்கு வந்துச்சு என் ஸ்கோடும் காலி. இந்த பயபுலியும் ஆடவே மாட்டேங்குதுங்க. சரி ஓகே விடுங்க விடுங்க மக்களே, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ஓகேவா. அதே மாதிரி வந்து வீடியோக்கு இனிமேல் வீடியோ நாளைக்கு வரும் ஓகேங்களா. தேங்க்யூ.